தமிழகத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பல மணி நேர மின்வெட்டால் சிறு குறு நிறுவன தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடலை மிட்டாய், குடம் மற்றும் பூட்டு தயாரித்தல் போன்ற பல்வேறு பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கானோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நிலவிய மின்வெட்டு மீண்டும் தலை தூக்கியுள்ளது. கடந்த சில மாதங்களாக மின்வெட்டு பிரச்சினை இல்லாத நிலையில் தற்போது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல மணி நேர மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் திண்டுக்கல் பகுதியில் சிறு குறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மீண்டும் நிலவும் மின்வெட்டு பிரச்சினையால் வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் கூலி ஆட்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படுவதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். திடீர்னு கரண்ட் வருது, திடீர்னு கரண்ட் போகுது, இந்த கரண்ட் கட் பண்றது வந்து எந்த டயத்துக்கு கட் பண்றாங்க, எந்த டயத்துல கரண்ட் வரும் அப்படிங்கறது எங்களுக்கு அறிவிச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கோ மத்தவங்களுக்கோ அதுக்கு நாங்க முன்னெச்சரிக்கையா அது பண்ணி மத்த நாங்க தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமா இருக்கும். அங்க கரண்ட் போகாம இருந்தா தானே நாங்க கூலி வேலை செய்யறவங்க வந்து எங்க பிள்ளைகளை படிக்கிறதுக்கு இதை நம்பிதான் நாங்க வேலைக்கு வரோம். ரெண்டு மணி நேரம் இப்படி இடையில இடையில போனுச்சுன்னா நாங்க எப்படிங்க இந்த ஹீட்டர் ஏத்த திருப்பி கரண்ட் போக, திருப்பி இப்படியே போனா அந்த எடுக்கிற ஆர்டருக்கு எங்களுக்கு சரியான முறையில் வந்து நாங்க அந்த ஆர்டரை வந்து கொடுக்க முடியல, திருப்பி அதை வாங்கி அதை வந்து செயல்படுத்த முடியல, எங்க வேலையை பாதிக்குதுங்க. சில மாதங்களுக்கு முன் தொடர் மின்வெட்டால் கோவை, ஈரோடு மாவட்டங்களில் சிறு குறு தொழிற்சாலைகள் பெருமளவில் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்போது மீண்டும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது தொழிலாளர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.